ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு. இதுக்கு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏட்டா மீன். ஊட்டியில் வந்து இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏட்டா மீன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி. எந்த ஒரு குழம்புக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வறுத்து நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன், அதுக்கான மசாலாவை தான் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போது இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த மிளகாவோட இதையும் சேர்த்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இந்த மசாலாவை கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம மீன் வாங்கும்போது ரொம்ப ஈஸியாகவே குழம்பு வச்சிடலாம். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் நான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதங்க விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்திட்டு நல்லா கிளறிடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு கிளறி கிளறி மூடி போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த தக்காளியை வேக விட்டுடலாம். தக்காளி இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு தேங்காவோட அந்த பாலை இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம். தேங்காய் பால் சேர்த்தி குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்தி நல்லா கலந்துடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீனை ஒவ்வொரு துண்டாக இந்த மாதிரி மேலாக சேர்த்திடலாம். இந்த ஏட்டா மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது, அந்த சென்ட்ரல் முள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன முள் எதுவுமே இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து ஊட்டி விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புல போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். மீன் சேர்த்திட்டு மேலாக மல்லித்தலையை தூவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவையும் மேலாக தூவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.